வணக்கம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் 22வது வாரம் திங்கட்கிழமை. திருச்சபை திருமுழுக்கு யோவானின் கொடிய மரணத்தை பற்றி சிந்திக்கிறது. இவர் ஒருவருக்குத்தான் பிறப்பு இறப்பு நிகழ்ச்சிகளை வழிபாட்டில் கொண்டாடக்கூடிய ஒரு நல்ல மகிமையை திருச்சபை அவருக்கு கொடுத்திருக்கிறது. மரியாளுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் அடுத்தபடியாக, ஒரு மன்னன் போதையில் செய்த வாக்கு சத்தியம், அவருடைய மரியாதைக்குரிய ஆழமற்ற உணர்வும், ஒரு பெண்ணின் மயக்கும் நடனமும், தன்னுடைய மகளை தன்னையே மயக்க வைக்கக்கூடிய அளவுக்கு நடனமாடக்கூடிய ஒரு பெண், ஒரு அரசி வெறுப்பு, தானும் ஏரோதும் தவறாக உறவு கொண்டிருப்பதை தட்டி கேட்டு கொண்டிருக்கிற திருமுழுக்கு யோவானை வெறுத்து அவரை சிறையில் தள்ளி அவரை பேச விடாமல் ஆக்கிய அந்த அரசி. ஆக ஒரு மன்னன் போதையில் இருக்கிறான், ஒரு மகள் பிறரை மயக்கும் நடனமாடுகிறாள், ஒரு அரசி வெறுப்புக்குள்ள எப்படியாவது திருமுழுக்கு யோவானை அழித்துவிட வேண்டும் என்று. பிரியமான சகோதர சகோதரிகளே, யோவான் கடைசி இறைவாக்கினர். இறைவாக்கினர் என்றாலே எடுத்துரைப்பதும் இடித்துரைப்பதும். எடுத்துரைப்பது, இறையரசு வந்துவிட்டது, மனம் மாறுங்கள் என்று நல்ல செய்தியை சொல்கிறார். இடித்துரைப்பது, உன் சகோதரனுடைய மனைவியை நீ வைத்திருப்பது சரியல்ல, தவறு என்று அதிகாரத்தில் இருப்போரை, ஆட்சி புரிவோரை, அரசரை, அரசியையே தட்டி கேட்கக்கூடிய ஒரு துணிவு அந்த திருமுழுக்கு யோவானுக்கு இருந்தது. ஆகையினால பிரியமான சகோதர சகோதரியே, அவர் வந்து ஒரு பெரிய விலை மதிக்க முடியாத பரிசை கொடுக்க வேண்டியது, தன்னுடைய தலை. இந்த இறை வாக்கு, ஆண்டவருடைய அந்த வாக்கை சொல்லுகின்ற பொழுது அதற்கு உரிய சன்மானத்தை பெறவும் நாம் தயாராக இருக்க வேண்டும். அதனால் இந்த சிரிக்க சிரிக்க பேசுறது, ரெட்ட மொழியில் பேசுறது, மக்கள் விரும்புவதை மட்டும் பேசுவது, இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் விட்டுவிட்டு இறை வார்த்தையை மட்டும், அது சொல்வதை மட்டும், நீங்கள் பாப்புலர் ஆகாட்டாலும் பரவாயில்ல, உங்களை யாரும் கேட்காட்டாலும் பரவாயில்லை, கடவுளுடைய வார்த்தையை சொல்லணும் திருமுழுக்கு யோவானை போல, இந்த நடிகர்களை போல மாற்றி பேசுறது, மிமிகிரி பண்ணுறது, ஜோக்கு சொல்கிறது, இதெல்லாம் விட்டுட்டு கடவுளுடைய வார்த்தையை சொல்ல. பவுலடிகளார் பாருங்க, இன்னைக்கு முதல் வாசகம் குருந்தியர் கழுதிய திருமுகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் இயேசுனுடைய பாடுகளையும் சிலுவையையும் பற்றி பேசுகிறார். அந்த தொடக்க காலத்தில் இயேசுவினுடைய பாடுகளை மட்டும் அவர் மையமாக வைத்து வார்த்தையை சொன்னார். அவ்வளவு பெரிய பிரசங்கியார் ஆக இல்லாவிட்டாலும் அவருக்கு ஆழ்ந்த இயேசு அனுபவம் இருந்தது. ஆகையினால தான் துணிஞ்சு அவரால் இறை வார்த்தையை சொல்ல முடிந்தது. இந்த
திருமுழுக்கு யோவான், பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த இறை வாக்கினருக்கே உரித்தான ஒரு துணிவு இருந்தது. இறை வாக்கினருக்கே உரித்தான அந்த பயமின்மை இருந்தது. இறைவாக்கினருக்கே உரித்தான உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இறை வார்த்தையை எடுத்துரைக்கவும் இடித்துரைக்கவும் செய்ய அவருக்கு ஒரு வலிமை இருந்தது. ஆகையினால் தான் அதற்கு பரிசாக விளைவாக தலையையே கொடுக்கிறார். அதனால் இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம்? போதையில் தப்பு செய்யக்கூடாது. போதையில் மாட்டிக்கிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு ரூமில் போயிட்டு பூட்டி நல்லா தூங்கிட்டு போதையெல்லாம் போன பிறகு சிந்தனை தெளிவான பிறகு தான் வாக்கு கொடுக்கணும். ஏறது போதையில் வாக்கு கொடுக்கணும். தனக்குள்ள திறமையை பிறரை மயக்கக்கூடிய அளவுக்கு தான் நடனம் ஒரு நல்ல கலை. அந்த நடனக்கலையில் தந்தையையே மயக்கி ஏமாற்றக்கூடிய அளவுக்கு அந்த கலையை பயன்படுத்தக்கூடாது. பிறகு ஒரு கணவருக்கு ஒரு மனைவி, ஏரோதியாள் பிலிப்பை திருமணம் செய்திருந்தாள். இப்பொழுது அவரை விட்டுவிட்டு ஏரோதுவிடம் வந்து விட்டார். இது தவறு, தவறு. ஆக அந்த தவறை திருமுழுக்கு யோவான் சுட்டி காட்டுகின்ற பொழுது அவளுக்கு வெறுப்பு, இவரை ஒழித்து விட வேண்டும். ஆக குடியில் மதிமயங்குவது பாவம். தன்னுடைய கலையை வைத்து கொண்டு பிறரை மயக்குவது பாவம். தான் செய்த தவற்றை மறைக்க பிறரை வெறுத்து சிறையில் இட்டு தலையை கொய்வது மகா பெரிய பாவம். இதைத்தான் இந்த மூணு பேரும் செய்கிறாங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றும் குடிக்கு அடிமையாக்கி மனைவிகளை சின்னாபின்னமாக்குகின்ற ஆண்கள் எத்தனை பேர்! இப்பொழுது பெண்களும் குடிக்கு அடிமையாகி ஆண்களை ஒரு வழி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஆகிவிட்டது. இந்த நடன கலைகள் சினிமாவில் தான் அப்படி காட்டுறாங்க அப்படின்னா, இப்போ சீரியல்லையும் அப்படி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சீரியலில் தான் அப்படி காட்டுறாங்க அப்படின்னா, ஸ்கூல்லையும் அப்படி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக இந்த நடனத்தை ஒரு கலையாக மதித்து அந்த மரியாதைக்குரியது, அந்த நடனத்தை வைத்து பிறரை மயக்கி அவர்களை ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மாட்டிவிடக்கூடாது. வெறுப்பு, தான் செய்த தவற்றை சுட்டி காட்டுகிறார். தவறு என்றால் திருந்திவிடு. அதை விட்டு அவரை அழிப்பது, அவரை வெறுப்பது, அவரை சிறையில் போடுவது, இதெல்லாம் தேவையில்லாதது. ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித திருமுழுக்கு யோவான் தலை கொய்யப்பட்ட இந்த நாளை நினைத்து தியானிக்கின்ற பொழுது உண்மைக்காக உறக்க குரல் கொடுப்போருடைய தலை போக வாய்ப்புண்டு. நீதிக்காக உறக்க குரல் கொடுப்போருடைய தலை போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. இந்த பாடுகள், இந்த துன்பம், இந்த இழப்பு, இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை துன்பத்தோடு இணைத்து ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அது எத்தனை ஆண்டு காலமானாலும் அழியாது. நம்முடைய அர்த்தமுள்ள துன்பம், அர்த்தமுள்ள சாவு, அர்த்தமுள்ள உயிர் கொடுக்கக்கூடிய அந்த தியாகம் என்றுமே அழியாது. ஆகையினால்தான் இது என்னைக்கு நடந்த கதை,
என்னைக்கு நடந்த கதை இன்னைக்கு இந்த கதை சொல்லப்படுகிறது. ஆகையினால உண்மைக்கு குரல் கொடுப்போம், நேர்மைக்கு குரல் கொடுப்போம், நியாயத்தின் பக்கம் நின்று வாழ்வோம், தூய்மையாக வாழ்வோம், குடிக்கு மயங்கி விட வேண்டாம், நடனத்திலே வைத்து பிறரை மயக்க வேண்டாம், தன்னுடைய அதிகாரத்தை வைத்து பிறரை துன்புறுத்த வேண்டாம். ஆகையினால இந்த திருமுழுக்கு யோவான் பட்ட பாடுகளின் வாயிலாக நம்முடைய சிறு சிறு துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் இயேசுவினுடைய துன்பத்தோடும் சிலுவையோடும் சாவோடும் இணைக்கின்ற பொழுது அவரோடு உயிர்ப்போம் என்ற நம்பிக்கையில் வாழ்வோம். ஆகையினால நாம் துரோகியாகவும் வாழ வேண்டாம். நாம் வந்து இந்த மாசற்றோருக்காக திருமுழுக்கு யோவானை போல் இருப்பவர்களுக்காக ஒரு சப்போர்ட் துணை நிற்கக்கூடிய ஒரு துணிவை தைரியத்தை ஆண்டவர் நமக்கு தர ஜெபிப்போம். ஆகையினால ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் உண்மைக்கு குரல் கொடுக்கக்கூடிய நாளாய் அமைவதாக. ஆமேன்.